ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள அணைகளின் பட்டியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் குரல் இது. தண்ணீர் திரவ தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. தண்ணீர் இல்லாமல் நம் வாழ்க்கையை கற்பனை கூட செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள நீரில் 3% மட்டுமே நல்ல தண்ணீர். இதை மட்டுமே நாம் குடிக்க பயன்படுத்த முடியும். இதிலும் 2% தண்ணீர் பனிக்கட்டியாக உள்ளது. வெறும் 1% தண்ணீர் மட்டுமே பூமி முழுவதும் நாம் வாழும் பகுதிகளில் கிடைக்கிறது. மழை பெய்வதன் மூலம் மட்டுமே நாம் அதிக அளவு நல்ல தண்ணீரை பெறுகிறோம். மழை பெய்வதற்கு மூல காரணமாக இருப்பது அடர்ந்த வனப்பகுதிகள்தான். நாம் பெரும்பாலும் நதியின் மூலமே தண்ணீரை பெறுகிறோம். நதியின் பிறப்பிடம் அருவி. அருவியின் பிறப்பிடம் மலை உச்சி. வனம் அதிகம் இருக்கும் மலை உச்சியில் ஒரு வகையான மண் உள்ளது. அந்த மண் அங்கு வாடும் இலைச்சருகுகளுடன் இணைந்து ஒரு புது வகையான மண்ணாக மாறிவிடுகிறது. அந்த மண்ணின் சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு மழை பெய்தாலும் அவ்வளவு மழை நீரையும் பிடித்து வைத்து கொள்கிறது. பிறகு பிடித்து வைத்த மழை நீரை சொட்டு சொட்டாக வெளியிடுகிறது. இந்த சொட்டுக்கள் இணைந்து சிறு நீரூற்றாக மாறுகிறது. சிறு நீரூற்றுக்கள் இணைந்து அருவியாக மாறுகிறது. அருவி நதியாகிறது. இந்த நதிகளின் குறுக்கே அணைகள் கட்டுவதன் மூலம் நீர் கடலில் கலந்து வீணாகாமல் பாதுகாக்க முடிகிறது. இயற்கையினை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்கிறார்கள் சுழலியாளர்கள். எனவேதான் இயற்கையான நீர்வளத்தை பாதுகாக்க அணைகள் கட்ட வேண்டியுள்ளது. அவ்வாறு தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அணைகளின் பட்டியலை பார்க்கலாமா? பெயர், ஆண்டு, கொள்ளளவு, மாவட்டம். வீராணம் ஏரி பழமையானது. 1465 கொள்ளளவு, கடலூர் மாவட்டம். செம்பரம்பாக்கம் ஏரி பல்லளர் காலம், 3120 காஞ்சிபுரம். ரெட் கில்ஸ் புழல் ஏரி 1856, 3300 திருவள்ளூர். சோலாவரம் ஏரி 1877, 881 திருவள்ளூர் மாவட்டம். வெலிங்டன் ஏரி 1923, 2580 கொள்ளளவு, கடலூர் மாவட்டம். பூண்டி நீர்த்தேக்கம் 1944, 3214 கொள்ளளவு, திருவள்ளூர் மாவட்டம். சாத்தனூர் அணை 1958, 7321 கொள்ளளவு, திருவண்ணாமலை மாவட்டம். கிருஷ்ணகிரி அணை 1958, 1166 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். விடுவூர் அணை 1959, 605 கொள்ளளவு, விழுப்புரம் மாவட்டம். கோமுகி நதி அணை 1965, 560 கொள்ளளவு, விழுப்புரம் மாவட்டம். மணிமுத்தாறு நதி அணை 1970, 737 கொள்ளளவு, விழுப்புரம் மாவட்டம். சின்னார் அணை 1977, 500 கொள்ளளவு, கோவை மாவட்டம். பாம்பாறு அணை 1983, 500 கொள்ளளவு, தர்மபுரி. 1983, 131 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். வாணியாறு அணை 1985, 418 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். கேசார் குலிஹல்லா 1985, 134 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். சூளகிரி சின்னார் அணை 1986, 81 கொள்ளளவு, கிருஷ்ணகிரி மாவட்டம். தொப்பையாறு அணை 1986, 299 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். நாகவதி அணை 1986, 134 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். கிளராபரப்பள்ளி அணை 1993, 481 கொள்ளளவு, தர்மபுரி மாவட்டம். ராஜாதோப்பு அணை 1997, 20 கொள்ளளவு, வேலூர். மோர்தனா அணை 2001, 261 கொள்ளளவு, வேலூர் மாவட்டம். மார்க்ககண்டனதி அணை 2005, 87.23 கொள்ளளவு, திருவண்ணாமலை. செண்பகத்தோப்பு அணை 2007, 287.20 கொள்ளளவு,
திருவண்ணாமலை, வரட்டாறு வள்ளிமதுரை அணை 2007 130.33 தர்மபுரி, ஆண்டியப்பனூர் ஓடை 2007 112.20 கொள்ளளவு, வேலூர் அணை, பெரியாறு அணை 1897 15662 கொள்ளளவு, கன்னியாகுமரி மாவட்டம், பேச்சிப்பாறை அணை 1906 கொள்ளளவு, 5406 கன்னியாகுமரி மாவட்டம், பெருஞ்சாணி அணை 1952 2890 கொள்ளளவு, கன்னியாகுமரி மாவட்டம், மணிமுத்தாறு அணை 1958 கொள்ளளவு, 4047 வைகை அணை நல்வேலி 1959 கொள்ளளவு, 6143 மதுரை மாவட்டம், சக்தி ஆறு அணை 1965 கொள்ளளவு, 56 மதுரை மாவட்டம், மஞ்சளாறு அணை 1967 477 கொள்ளளவு, தேனி மாவட்டம், சிற்றாறு 1972 600 கொள்ளளவு, கன்னியாகுமரி மாவட்டம், சிற்றாறு 2 1972 கொள்ளளவு, 393 கன்னியாகுமரி மாவட்டம், கடனாநதி அணை 1974 கொள்ளளவு, 352 திருநெல்வேலி மாவட்டம், ராமநதி அணை 1974 கொள்ளளவு, 152 திருநெல்வேலி மாவட்டம், பிளவக்கல் பெரியாறு அணை 1976 கொள்ளளவு, 192 விருதுநகர் மாவட்டம், பிளவக்கல் கோவிலாறு அணை 1976 கொள்ளளவு, 133 விருதுநகர் மாவட்டம், கருப்பாநதி அணை 1977 கொள்ளளவு, 185 திருநெல்வேலி மாவட்டம், மருதாநதி அணை 1979 189 கொள்ளளவு, திண்டுக்கல் மாவட்டம், குண்டாறு அணை 1983 கொள்ளளவு, 25 திருநெல்வேலி மாவட்டம், குள்ளூர் சந்தை அணை 1984 127 விருதுநகர் மாவட்டம், வெம்பக்கோட்டை அணை 1985 கொள்ளளவு, 399 விருதுநகர் மாவட்டம், ஆனைக்குட்டம் அணை 1989 கொள்ளளவு, 126 விருதுநகர் மாவட்டம், கோல்வார்பட்டி அணை 1992 கொள்ளளவு, 176 விருதுநகர் மாவட்டம், நம்பியாறு அணை 2000 கொள்ளளவு, 82 திருநெல்வேலி மாவட்டம், பொய்கையாறு அணை 2000 கொள்ளளவு, 105 திருநெல்வேலி மாவட்டம், சோத்துப்பாறை அணை 2001 கொள்ளளவு, 100 தேனி மாவட்டம், அடவி நயனார் அணை 2003 174 திருநெல்வேலி மாவட்டம், வடக்கு பச்சையாறு அணை 2003 கொள்ளளவு, 442 திருநெல்வேலி மாவட்டம், கொடுமுடியாறு அணை 2003 122 கொள்ளளவு, கரூர் மாவட்டம், சண்முகாநதி அணை 2004 79.56 கொள்ளளவு, தேனி மாவட்டம், நகரியாறு சாஸ்தா கோவில் 2004 36.47 விருதுநகர் மாவட்டம், பவானிசாகர் அணை 1955 கொள்ளளவு, 32.800 ஈரோடு மாவட்டம், குண்டேரி பள்ளம் 1978 108 கொள்ளளவு, ஈரோடு மாவட்டம், வரட்டு பள்ளம் 1978 140 கொள்ளளவு, ஈரோடு மாவட்டம், பெரும்பள்ளம் 1990 232 கொள்ளளவு, ஈரோடு மாவட்டம், அமராவதி அணை 1958 கொள்ளளவு, 4047 கோவை மாவட்டம், உப்பாறு அணை 1968 கொள்ளளவு, 328 ஈரோடு மாவட்டம், பாலாறு பொருந்தலாறு அணை 1978 கொள்ளளவு, 1524 திண்டுக்கல் மாவட்டம், வட்டமலைக்கரை ஓடை 1978 268 கொள்ளளவு, திருப்பூர் மாவட்டம், பரப்பலாறு அணை 1974
198 கொள்ளளவு, திண்டுக்கல் மாவட்டம். குதிரையாறு அணை 1990 253 கொள்ளளவு, திண்டுக்கல் மாவட்டம். நொய்யல் ஆத்துப்பாலம் 1991 கொள்ளளவு 235 கரூர் மாவட்டம். குடகனாறு அணை 1993 434 கொள்ளளவு, திண்டுக்கல் மாவட்டம். மேல் நீராறு 1975 39 கொள்ளளவு, கோவை மாவட்டம். கீழ் நீராறு 1982 174 கொள்ளளவு, கோவை மாவட்டம். பரம்பிக்குளம் அணை 1967 கொள்ளளவு 17820 கோவை. தூணக்கடவு அணை 1965 கொள்ளளவு 557 கோவை மாவட்டம். பெருவார் பள்ளம் 1971 கொள்ளளவு 620 கோவை மாவட்டம். ஆலியாறு அணை 1962 கொள்ளளவு 3864 கோவை. திருமூர்த்தி அணை 1967 கொள்ளளவு 1935 கோவை மாவட்டம். நொய்யல் ஓரத்து பாளையம் 1992 கொள்ளளவு 616 திருப்பூர் மாவட்டம். பரதமாநதி அணை 1978 111 கொள்ளளவு, திண்டுக்கல் மாவட்டம். சோழையாறு அணை 1971 கொள்ளளவு 5385 கோவை மாவட்டம். நங்கஞ்சியாறு அணை 2007 கொள்ளளவு 254.27 திண்டுக்கல் மாவட்டம். நல்ல தங்காலோடை 2007 223.18 திருப்பூர் மாவட்டம். மேட்டூர் அணை 1934 கொள்ளளவு 95.92 சேலம். காரியாக்கோயில் அணை 1993 190 கொள்ளளவு, சேலம் மாவட்டம். ஆனைமடுவு அணை 1993 267 கொள்ளளவு, சேலம் மாவட்டம். பொன்னியாறு அணை 1974 கொள்ளளவு 120.07 கரூர் மாவட்டம். சித்தாமலை அணை 1987 கொள்ளளவு 227 அரியலூர் மாவட்டம். உப்பாறு அணை 1986 கொள்ளளவு 80.16 திருச்சி மாவட்டம். இருக்கன்குடி அணை 2009 கொள்ளளவு 5012 விருதுநகர் மாவட்டம். பாபநாசம் அணை 1944 கொள்ளளவு 5500 திருநெல்வேலி மாவட்டம். கல்லணை இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணையாகும். இது கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகாலனால் கட்டப்பட்டது. இது திருச்சிக்கு மிக அருகில் உள்ளது. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 40-60 அடி வரை உள்ளது. 15-18 அடி ஆழத்தில் நிறுவப்பட்டது. கல்லணை காவேரியை காவேரி ஆறு, பெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் என நாளாக பிரிகிறது. மேலணை என்பது காவேரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பு என்னும் இடத்தில் உள்ள அணையாகும். கீழணை என்பது கொள்ளிடம் ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது. நீலகிரி மலையில் உள்ள அணைகள் மற்றும் நீர்மின் திட்டங்கள் குறித்தும் பொதுவான தகவல்களை தெரிந்து கொள்வோம். இம்மலையில் உற்பத்தியாகும் பவானி ஆறு இரு பகுதிகளாக பிரிந்து வருகிறது. கிழக்கு பகுதியில் முக்குருத்தி, பயகரா அணைகள் வழியாக சிஸ்காரா நீர்மின் நிலையம், அதன் கீழே மோயர் நீர்மின் நிலையம் என கடந்து பவானி அணையை அடைகிறது. இன்னொரு பகுதி தென்மேற்கு திசையில் பயணித்து குந்தா 1, 2, 3, 4, 5 என நீர்மின் நிலையங்களை கடந்து மேட்டுப்பாளையம் வழியாக பாய்ந்து பவானி அணையில் சேர்கிறது. நீலகிரி மலையில் 20-க்கும் மேற்பட்ட அணைகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். முக்குருத்தி அணை, 2 பைகாரா அணை, 3 சாண்டிநல்லா அணை, 4 கிளன்மார்க்கன் அணை, 5 மாயர் அணை, 6 அப்பர் பவானி அணை, 7 பார்சன்ஸ் வேலி அணை, 8 போர்த்திமந்து அணை, 9 அவிலாஞ்சி அணை, 10 எமரால்டு அணை, 11 குந்தா அணை, 12 கெத்தை அணை, 13 பில்லூர் அணை, 14 மரகவண்டி அணை. இன்னும் சில பொள்ளாச்சியில் உள்ள அணைகளை பார்க்கலாம். கடம்பாறை அணை, ஹைவேல்ஸ் அணை, மணலாறு அணை,
தூவானம் அணை, வெண்ணியாறு அணை, இரவங்காலாறு அணை. இவை மட்டுமல்ல, இன்னும் நிறைய அணைகள் உள்ளன. மழை நீரை சேமிப்போம், நீர்வளம் காப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.